சார், இப்போ தான் டிஸ்பேச்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணி செக்கிங் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம் சார் கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு. இது வந்து ஸ்மால் வேயிங் ஃபில்லிங் மிஷின் சொல்லுவோம். 3 கிராம் டு 50 கிராம் வரைக்கும் பேக் பண்ணுற வேயிங் ஃபில்லிங் மிஷின் சார், செமி வேயிங் ஃபில்லிங் மிஷினு. கிலோ வேயிங் செமி வேயிங் ஃபில்லிங் மிஷின் சார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஆப்பர் எப்படி மாட்டுறது, உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறோம் சார். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஆப்பர் இன்செர்ட் பண்ணுறோம் சார். ஒரு ரொட்டேட் பண்ணால் ஆப்பர் இன்செர்ட் ஆயிடும் சார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப மிஷினுக்கு எதுக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, நம்ம வந்து வைப்ரேட்டர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வந்து லாக் நட் போட்டு லாக் பண்ணி அது கஸ்டமர்களுக்கு தெரியறதுக்காக ரெட் மார்க் கொடுத்த போல்ட்டு போட்டு செட் பண்ணியிருப்போம் சார். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறப்ப இன்செர்ட் பண்ணி தான் இருக்கணும். நம்ம கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு போன பின்னாடி இதை வந்து மூனை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேயிங் வந்து வேயிங் ஆகும், அதாவது வைப்ரேட் வந்து நமக்கு வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் எடை போட முடியும். ஸோ அதனால் இப்போ ரிமூவ் பண்ணுறது சார். பார்த்துக்கோங்க சார், மூணு ஸ்க்ரூ இருக்கும், மூணையும் கழட்டணும் சார். மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்கும் சார், 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு சார். அடுத்து பாருங்கள் சார் என்ன பண்ணுறோன்னு. சார் இப்போ வந்து மிஷின் ஓகே சார், ரெடி சார். இப்போ எப்படி ப்ராடக்டை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோன்றதை பாருங்கள் சார். ப்ராடக்ட் போ, இப்போ ஆஃபரில் நம்மளோட கடுகு மிளகு சீரகம் என்ன கிராசரி ஐட்டம் பண்ணுறோமோ அதை வந்து இந்த ஆஃபரில் நெப்புற வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாம்பிள்ன்றனால நாங்கள் கம்மியாக வச்சுருக்கோம் சார். ஓகே, பவர், இப்போ பவர் எப்படி ஆன் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க சார். கேபிளில் போட்டு சப்ளை கொடுத்து இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் சார். இதை ஆன் பண்ணால் ஓகே, உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆயிடும் சார். இப்போ டிஸ்பிளே வந்து ரெடி ஆகி நின்றுச்சு சார் நமக்கு. இப்போ நம்ம எத்தனை கிராம் வேயிங் பண்ணுறோன்றதை அதை பார்த்துக்கோங்க சார். சார் இப்போ வந்து இப்போ இதுதான் சார், ப்ளஸ்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு 10 கிராம் செட் பண்ணுறோம் சார். ப்ளஸ் அமுக்குனா நம்ம இன்க்ரீஸ் ஆகுங்க சார் வேல்யூ. ஓகே சார், இப்போ மைனஸ்னால் நம்ம 50 கிராம் செட் பண்ணுறதுக்கு தேவையானது சார். இப்போ நம்ம 10 கிராம்ஸ் வச்சுக்கிறன்றனால அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, 10 கிராம் செட் பண்ணியாச்சு சார். இந்த ஃபஸ்ட் டிஜிட் வந்து நம்ம எவ்வளோ பேக் எடை போட்டு பிடிக்கிறோமோ அதோட கவுண்டிங் சார். நடுவில் இருக்கிறது வந்து நம்மளோட எடை இப்போ 10 கிராம்ஸ் வச்சுருக்கோன்றது அது டார்கெட் ரீச் ஆனோடனே நமக்கு வந்து ரீச் ஆகி பஸ்ஸர் சவுண்டு வர்றதுக்காக செகண்ட் காலம் சார், வெயிங் காலம். சரிங்க சார், இப்போ நம்ம ப்ராடக்ட் செட் பண்ணிச்சு, இன்செட் பண்ணியாச்சு. இப்போ லோடிங் எப்படி ஆகுதுன்றதை இப்போ பார்த்துக்கோங்க சார். சார் இப்போ வந்து நம்ம கிராம் செட் பண்ணியாச்சு சார். இப்போ ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு சார். ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே இதில் அடியில் இருக்கிறது வந்து சென்சர் சார், பிளாக் கலர் சென்சர் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பிளாக் கலர் சென்சர், இது சென்சர் மூலமாக பிரிண்ட் ஆகிறது, எடை போடுறது. இதுதான் ஆட்டோமேட்டிக்கு என்னன்றது, நம்ம பெடல் கொடுத்தோம்னா பெடல் ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் சார், ஒட்டிடுச்சு சார். அடுத்தது வந்து லோட் பண்ணுது, அடுத்தது லோட் பண்ணுது. ஓகே சார், இப்போ வந்து சென்சர் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்து பெடல் இன்செர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க சார். சார் இப்போ பெடல் ஃபங்க்ஷன் எப்படி மாற்றுறதுன்றதை பார்த்துக்கோங்க சார். இந்த ரைட் சைடில் இருக்கும் நமக்கு பெடல் சுவிட்ச். என்ன பர்பஸ் சார், பர்பஸ்னா சார் சென்சர்னால் நம்ம எடுத்து போய் கவரை ஃபிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொட்டும். பெடல்ன்றப்ப ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது சார் நம்ம மிஷினில். இப்போ பெடல் இன்செர்ட் பண்ணியாச்சு சார். இப்போ ப்ராடக்ட் எப்படி பிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க சார். பெடல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட்டு கொட்டும் சார். ஓகே சார், இது பெடல் ஃபங்க்ஷன் சார், நம்ம சென்சர் ஃபங்க்ஷன் சார், ரெண்டு ஃபங்க்ஷனுமே இருக்குது இந்த மிஷினில், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நெக்ஸ்ட் டைம் சார் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ எப்படி இப்போ இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் போடுறப்ப இந்த ப்ராடக்ட் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துக்கோங்க சார். பேனல் போர்டு முதல் வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது, அதை வந்து ஸ்டாப் ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும். அப்போ டிஸ்சார்ஜ்ன்ற ஃபங்க்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வைப்ரேட் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானதை வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் சார். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும் சார். ஃபுல் க்ளீனிங் ஆகிரும்.
ஓகே சார், ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இப்போ ஸ்டாப்பை கொடுத்தா முடிஞ்சு சார் வேலை. ஓகே சார், இப்போ நம்ம உள்ளே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பக்காவாக வெளியே வந்துருச்சு, ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே சார், உள்ளே எப்படி கிளீனிங்கிறதே ஒரே ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க சார். இந்த சைடு சைடு லாக்கு, இந்த சைடில் இருக்க லாக்கு, இந்த ரெண்டு லாக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பரை அப்படியே தூக்கிக்கலாம். பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு சார், உங்களுக்கு உள்ளே எங்கிட்டுங்கிட்டு செதறாமல் சிந்தாமல் கரெக்டாக இருக்கும் சார். ஓகேங்களா சார், இவ்வளோ தான் சார் மிஷினு. இதில் வந்து நம்ம எல்லா வகையான ஐட்டத்தையும் போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம் சார், கிராசரி ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணிக்கலாம் சார். இதோட கெப்பாசிட்டி வந்து 5 கிராம் to 25 கிராம் ஃபில்லிங் மிஷின் சார். இதுலேயே நம்மகிட்ட செமி இருக்குது, ஃபுல்லி ஆட்டோ இருக்குது, அதே மாதிரி இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது. நம்ம எல்லா டைப் மிஷின்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ சார், வணக்கம்.